வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. நம்ம ஸ்டார் போலீஸ் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரி ட்ரைனிங், என்னென்ன மாதிரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை பற்றி நான் சொல்கிறத விட நம்ம ஃபிசிக்கல் டைரக்டர் மிஸ்டர் உதயகுமார் சார் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹை சார். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு வந்து நம்ம ஸ்டார் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஸோ என்னென்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார் போலீஸ் அகாடமியில் வெறும் போலீஸ்க்கு மாத்திரம்தான் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோமா, இல்லை நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி இவங்க எல்லாருக்குமே சேர்த்து ட்ரைனிங் கொடுக்குறோம், அதை பற்றி ஒரு ரெண்டு தகவல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் போலீஸ் அகாடமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே திங்க் பண்ணுறது வேணால் போலீஸ் கொண்டு தான் ட்ரைனிங் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா போலீஸ் அகாடமின்னு தான் வச்சுருக்கோம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் ஓரியன்டட் ஃபீல்டு தான் அது. இதில் பார்த்தீங்கன்னா நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி இது பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ரெக்யூமெண்ட் கண்டிப்பாக வரும். அதனால் வந்து எவ்ரி இயரில் பார்த்தீங்கன்னா நம்ம நேவி, ஏர்ஃபோர்ஸ் ப்ளஸ் ஆர்மி ட்ரைனிங் பண்ணி நம்ம பசங்களை அனுப்பிச்சுன்னு இருக்கும். ப்ளஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் சீசன்னால போலீஸ் ட்ரைனிங் கான்செப்ட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் ஜனவரி மந்த் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆர்மி சீசன் ஸ்டார்ட் ஆகிடும், அவங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் போலீஸ் அகாடமி பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஓரியன்டட் ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். அதில் சார் இது வந்து போலீஸ்க்கு தனியாக கிளாஸஸ் இருக்கும், ஸோ இவங்களுக்கு ஈவெண்ட்ஸ் தனியாக இருக்கும். இவங்களுக்கு ஆர்மி, நேவி இவங்களுக்குலாம் எப்படி ஈவெண்ட்ஸ் தனியாக வரும்ல, அதை எப்படி ட்ரைனிங் தருவீங்க? ஆக்சுவலாக போலீஸ்க்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஜென்ரலாகவே தெரிஞ்சிருக்கும். அவங்கள பார்த்தோன்னா லாங் ஜம்ப் பண்ணுவாங்க, 400 மீட்டர்ஸ் விடுவாங்க, ப்ளஸ் வந்து ரோப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தா கேர்ள்ஸ்க்கு அதே தான் இருக்கும், எக்ஸப்ட் வந்து ரோப் இருக்காது அவங்களுக்கு. இது நேவி ஏர்ஃபோர்ஸ் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து டோட்டலாக பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்மி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா புல்அப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தோன்னா 1600 மீட்டர்ஸ் இந்த ரெண்டு ஈவெண்ட் தான் கான்செப்ட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து டிச் இருக்கும், 9 ஃபீட் டிச்னு சொல்லுவாங்க, அது கிளியர் பண்ணும். ஜஸ்ட் ஃபார் குவாலிஃபிகேஷன் தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜிக்ஸாக் இருக்கும் ஆர்மிக்கு. இது மேக்ஸிமம் வந்து போலீஸில் பார்த்தோன்னா 5 ஈவெண்ட்டை கான்செப்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து 2 ஈவெண்ட் தான் நம்ம கான்செப்ட் பண்ண வேண்டும். நேவி ஏர்ஃபோர்ஸ் அதேமாரி தான், அவங்க சிட்டப்ஸ் இருக்கும், ஸ்குவாட் இருக்கும், இந்தமாரி ஒர்க் அவுட்ஸ் இருக்கும். ப்ளஸ் 1600 மினிமம் டைம் தான் இருக்கும். இவங்க நேவி ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது பார்த்தோன்னா ஸ்டடீஸ் ஒண்டி தான். ஸ்டடீஸ் ஆல்மோஸ்ட் அவங்க கான்செப்ட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அந்தளவு இருக்கா 50% எஃபெக்ட் போட்டாலே நம்ம பண்ணிடலாம். இது பேசிக்காக வந்து ஓரளவுக்கு நம்ம ஃபிசிக்கல் பண்ணியிருந்தாலும் தாராளமாக நேவி ஏர்ஃபோர்ஸ் உள்ளே போயிடலாம். பட் ஆர்மி பார்த்தா 50-50 தான், கண்டிப்பாக எக்ஸாமும் கான்செப்ட் பண்ணும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலும் கான்செப்ட் பண்ணும் கண்டிப்பாக. ஓவராலாக வந்து எல்லாருக்குமே செப்பரேட் செப்பரேட்டாக தான் நம்ம ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம், கிளாஸஸுமே கொடுத்துட்ருக்கோம். ஆமாம் மேம். இது அப்புறம் ஆக்சுவலாக நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு செப்பரேட்டாக கோச்சஸும் டிவைட் பண்ணியிருக்கோம். ஆர்மிக்கு தனி ட்ரைனிங்லாம் போவோம், ஏன்னா இவங்க ட்ரைனிங் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ண முடியாது. போலீஸ் பொறுத்தவரை ஈவெண்ட் ஓரியன்டாக போவோம், அவங்களுக்கு பார்த்தோன்னா அந்த என்டூரன்ஸ் டெவலப் பண்ணுற ஒர்க் அவுட்டும் போவோம், ப்ளஸ் அது மாதிரி புல்அப்ஸ் ஒர்க் அவுட். இதுதான் ரெண்டு கான்செப்ட் பண்ணுவோம். ஏன்னா ரெண்டு ஈவெண்ட்னால அது ஒன்றி அந்த செப்பரேட் பார்ட்டு, இதை செப்பரேட் பார்ட்டை தான் நாங்கள் டிவைட் பண்ணி ட்ரைனிங் போகிறதுல. சூப்பர் சார். ஸோ ரொம்ப நல்லா எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார், இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார்.